சாய் ராம், ஜெய் சாய் ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் துணை ஒன்றை தேடி செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இத்தனை பாடுகளோடு கஷ்டப்பட்டு செல்லும் இடம் உனக்காக என்று நினைக்கிறாயா? அதுதான் இல்லை. இன்று நான் சொல்ல போகும் செய்தி உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மையாக நடந்து கொண்டிருப்பது. உன் துணை என்று செல்லும் இடம் ஒருவருக்கு இவர் வசியம் செய்ய ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். ஒருவரின் உதவியின் மூலம் இன்று ஒரு இடத்திற்கு செல்கிறார். அந்த வசியம் செய்வது பிரிந்திருக்கும் உன்னோடு ஒன்று சேர அல்ல, புதிய உறவோடு ஒன்று சேர வேண்டும் எண்ணத்தோடு அந்த வசிய மருந்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார். குழந்தையே, எத்தனை அறிவுரை கூறினாலும், எத்தனை புத்திமதி சொல்லி பாதையை திருப்பிவிட்டாலும், திரும்பவும் அநியாயத்தின் அக்கிரமத்தின் வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறார். மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் நினைத்தால் மட்டும்தானே மாற்றங்கள் நிகழும். ஆனால் அந்த மனதில் எந்த ஒரு எண்ணமும் மாற்றமடைவதற்கான அறிகுறி கூட இல்லை. இதை செய்ய போகிற யாருக்காக செய்கிறாரோ அவள் யார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவளை இன்று உன் கண்களுக்கு நான் அடையாளம் காட்டப் போகிறேன். அந்த அடையாளத்தை இப்போது கூறுகிறேன். நீ இன்னும் சில மணி நேரத்தில் நான் சொல்லும் அடையாளத்தோடு உன் உறவாகிய ஒரு பெண்ணை சந்திப்பாய். அந்த பெண்ணிற்காகத்தான் இன்று உன் துணை வசியம் செய்ய செல்கிறார். வாழ்வில் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு புதிய உறவு வேண்டும் என்று உன் துணை இன்று வசியத்தை செய்ய அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை எல்லாம் மன தைரியம் இருந்தால் மட்டும்தான் செய்வார்கள். அதுவும் அநியாயத்தின் வழியில் செய்பவர்கள் செய்ய வேண்டிய வேலையை இன்று உன் துணை செய்து கொண்டிருக்கிறார். இவர் செய்திருக்கும் எடுத்திருக்கும் காரியத்தின் முடிவு என்னவாக போகிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன நடக்கப் போகிறது என்பதை நடக்கும் போது உன்னிடத்தில் நான் அறிவித்து விடுவேன். இப்போது இவர் யாருக்காக இதை செய்கிறார் என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும். மற்றதெல்லாம் இப்போது நீ தெரிந்து கொள்ள வேண்டாம். உன் உறவுக்கார பெண் ஒருத்தி இன்று எந்த நிறத்தில் ஆடை அணிந்து வருவாள் தெரியுமா? நான் சொல்லும் அடையாளத்தை தெரிந்து கொள். அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதே. இப்போது அலட்சியமாக எடுத்துக்கொண்டாலும் பின்னாளில் அது உண்மை என்று தெரிய வரும்போது நீ வருத்தப்படுவாய் என்னை நம்பவில்லை என்று. நம்பிக்கையோடு நான் சொல்லும் அடையாளத்தை கேட்டுக்கொள். இன்னும் சிறிது நேரத்தில் நீ அந்த உடையில் அந்த பெண்ணை காண்பாய். இது சத்தியமென் குழந்தையே? சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்து வரும் அந்த பெண்தான் உன் துணை இன்று வசியம் செய்ய போகும் அந்த பெண்ணிற்காக என்பதை நீ புரிந்து கொள். சிவப்பு ஆடை மனதில் பதிய வைத்துக்கொள். இன்னும் சில மணி நேரத்தில் உன் கண்களில் தெரியும் சிவப்பு உடையணிந்த பெண்தான் உன் துணை உறவோடு இணைய வேண்டும் என்று ஆசைப்படும் பெண் என்று புரிந்து கொள். குழந்தையே, நடப்பதெல்லாம் உண்மை. நடப்பதை பிறகு நீ அறியும் போதுதான் நான் சொன்ன உண்மை உனக்கு புரிய வரும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.